சென்னை ஐஐடிக்கு முன்னாள் மாணவர் ஒருவர் 228 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஐஐடி வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்கியவர் யார்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை ஐஐடியில் 1970 ஏரோநாட்டிக்ஸ் பாடப்பிரிவில் எம்டெக் படித்த முன்னாள் மாணவர் டாக்டர் கிருஷ்ணா சிவகுலா. இவர் மெட்டல் இன்ஜெக்ஷன் மோல்டிங் என்ற தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து இந்தோ எம்ஐஎம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டக்கூடிய 2 தொழிற்சாலைகள் நடத்தி வரும் கிருஷ்ணா சிவகுலா, ஐஐடி வரலாற்றிலேயே யாரும் கொடுக்காத அளவில் 228 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். சென்னை ஐஐடியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா போல முதலாளித்துவ நாடாக இந்தியா மாறினால்தான் தொழில் வளர்ச்சி பெருகும் என்றார். The reason, one of the reasons why I come from, I do not come from a rich family. I do not come from a very poor family either, but not rich. And IITs give you a fantastic, top-class education. Anywhere in the world for almost zero cost. Did my master's here. In those days I was getting 250 rupees, okay, and no tuition fee. And IIT Bombay had a merit scholarship because my rank was very high. கிருஷ்ணா சிவகுலா கொடுத்த நன்கொடை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, ஸ்காலர்ஷிப், ஸ்பான்சர்ஷிப் வழங்க பயன்படும் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி தெரிவித்துள்ளார். சோ நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம், அதை கண்டினியூஸாக செய்வோம். அதை வந்து ஒரு ஸ்கேல் லெவல் மேலே அடுத்த ஸ்கேலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுருக்கு. அதனால் இப்போ வர இப்போ இந்த போன வருஷம் எனக்கு 500 கோடிக்கு மேலே டொனேஷன் வந்ததுன்னா அந்த 500 கோடி செலவாயிட்டு. அதனால் தமிழில் ஒரு நல்ல பாட்டு இருக்குது, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு. அப்படி தான் ஐஐடி ஓடின்னு எங்களுக்கு செலவு எல்லாமே ஆகிடுது. அதனால் இது ஒன்றும் எங்களுக்கு பணம் இதனால் ஜாஸ்தி ஆகுதுங்கிறது இல்லை. வர பணத்துக்கு எல்லாத்துக்குமே முதல்ல செலவை நோட் பண்ணிட்டு தான் பணத்தையே பண்ணுறோம். 228 கோடி ரூபாய் கொடுத்த கிருஷ்ணா சிவகுலாவை பெருமைப்படுத்தும் விதமாக ஐஐடி வளாகத்தில் உள்ள ஒரு மையத்திற்கு கிருஷ்ணா சிவகுலா அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.